ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்மினி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம கஸ்தூரி மாத்திரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கஸ்தூரி மாத்திரை எப்படி யூஸ் பண்ணணும், அதனோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி கஸ்தூரி மாத்திரை வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த எல்லா டவுட்டையும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது புரியும். அது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகேங்க, இப்போ நம்ம கஸ்தூரி மாத்திரையோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவோம், சிரப் தருவோம். அந்த சிரப் வந்து சளியை உடனே ஸ்டாப் பண்ணுங்க, ஆனால் சளி வந்து முழுசாக வெளியேறாது. ஆனால் இந்த மாத்திரையில் பார்த்திங்கன்னா சளியை வெளியேற்றக்கூடிய மியூக்ளோலைட்டிக் அப்படிங்கிற தன்மை இதில் இருக்குது. அதனால் சளி வந்து முழுசாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சளி பிடிக்கிறதுக்கு சிரப் தரலாம், ஆனால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சிரப் தர முடியாது. ஆனால் இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாத்திரையை கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது. பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே வெது வெதுப்பாக 9 மாதம் வயிற்றுக்குள்ளேயே இருப்பாங்க. நம்ம பிறந்ததுக்கப்புறமா வீக்லி 1 time நம்ம தலைக்கு கண்டிப்பாக குளிப்போம். ஆனால் நம்ம அந்த கிளைமேட்டுக்கும் நம்ம தண்ணியில் குளிக்க வைக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும். அப்போ நம்ம சளி பிடிக்கிறதை தடுக்கிறதுக்கு தலைக்கு குளித்த உடனே குழந்தைகளுக்கு வந்து இந்த மாத்திரையை நம்ம கொடுக்கறதுனால சளி பிடிக்கிறத நம்மளால் முழுசாக தடுக்க முடியும். சளி பிடிச்ச குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த மாத்திரையை யூஸ் பண்ணலாம். இந்த மாத்திரையில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மருந்துனால் தயாரித்தது. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே போட்டிருக்கோம் கஸ்தூரி வைப்பு, சுக்கு, அக்ரஹாரம், கிராம்பு, சாதிக்காய், கோஷ்டம் அப்படிங்கிற மருந்துனால தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தலை முழுக்காட்டியவுடன் உபயோகிப்பது நல்லதுன்னு போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு தலைக்கு குளித்த உடனே இந்த மருந்து கொடுத்தோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். சளி, இருமல், மூச்சு திணறல், காய்ச்சல் முதலியன சுகமாகும். இது வந்து சளி பிடிச்சவங்களுக்கும் தரலாங்க, பிடிக்காமல் நம்ம முன்னாடியே கூட இதை தந்துக்கலாம். இது முழுக்க முழுக்க நாட்டு மருந்தினால் ஆனதுதாங்க. ஸோ நோ சைட் எஃபெக்ட். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிறந்த 10 குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த டப்பாலையே வந்து இந்த பேக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாத்திரை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ மாத்திரை கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த டப்பாவில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குங்க. இதில் வந்து 20 இருக்கும். இதனோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத, இதோட பயன்களை பார்த்தோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பேப்பர்லேயே நம்மளுக்கு எல்லா அளவுகளும் கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 6 வரை, 1 மாதத்துலேருந்து 6 வரை அரை மாத்திரை, 6 மேல் 1 வரை 1 1 மேல் 3 வரை 2 3 மேல் 5 வரை 3 நம்ம 5 மேலே பார்த்திங்கன்னா 4 கூட கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பத்தியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாத்திரை சாப்பிடும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி, தயிர், மோர், அப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்தாமல் இருந்தால் நல்லது. நம்ம குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் புளி சேர்த்த மாட்டோம். அப்புறம் பல வகைகள்லாம் கொஞ்சம் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்காமல் நம்ம இந்த மாத்திரையை கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சரியாயிரும். குழந்தைகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டியது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் இந்த மாத்திரையோட யூசஸ் வந்து ரொம்பவே இருக்குங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த மாத்திரையை தான் வந்து கொடுக்குறோம் சளிக்கு. இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது.
ஓகேங்க. இப்போ வந்து இது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத எவ்வளோ வருஷத்துக்கு என்னென்ன மாத்திரை எவ்வளோ மாத்திரை கொடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி கொடுக்கறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாத்திரை நம்ம பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அரை மாத்திரை கொடுக்கணும்னா ஒரு பேப்பரில் வச்சு இதை தட்டும்போது இது ரெண்டாக உடஞ்சிருது. இந்த உடஞ்ச அந்த பாதியை எடுத்து நம்ம ஒரு அதே பேப்பரில் டம்ளரோ இல்லை பருப்பாக மொத்தம் வச்சு அதை ஒரு அமுத்து அமுத்துனா போதுங்க, ரொம்ப கெட்டியானலாம் இல்லை. அதை அமுத்தும் போது அது வந்து நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுது. அந்த பவுட்ரை நம்ம தாய்ப்பாலில் கலந்து அப்படியே தாய்ப்பாலுக்குள்ளே கலந்து வச்சிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. நம்ம சங்கில் வச்சு குழந்தைகளுக்கு ஊற்றி விட்டுறலாம். இதுவே வந்து பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா அதே மாதிரியே நம்ம ஒரு மாத்திரை எடுத்து பேப்பரில் வச்சு அமுத்தும் போது ரொம்ப பவுட்ரு மாதிரி ஆயிடுது. அதை வெந்நீரில் போட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கசப்பு கிடையாதுங்க, அதனால் குழந்தைங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பிரி டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இந்த டேட்டை பார்த்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில், நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ 6 இயர்ஸுக்கு வந்து எவ்வளோ மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு மேலே நம்ம இது 3 மாத்திரை கொடுக்கலாம், இல்லைன்னா 4 மாத்திரை கூட. நம்ம சளி ஜாஸ்தியாக இருந்தால் 4 மாத்திரை கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாத்திரை கொடுத்தா இங்கிலீஷ் மருந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சலும் இருக்கும் சளியும் இருக்கும், அந்த மாதிரி டைம்னால் நம்ம காய்ச்சல் சிரப்பு வந்து கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்போ காய்ச்சலுக்கு நம்ம சிரப்பு கொடுத்துட்டு சளி சிரப்பு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு சளிக்கு வந்து இந்த மாத்திரையை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இது வந்து அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இது வந்து நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும், நம்மளுக்கு வாமிட்டிங் டிசென்ட்ரி பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இது எத்தனை நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சளி வந்து ஜாஸ்தியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நாள் அப்படி கொடுக்கலாம். சளி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 3 நாள் 2 நாள் அப்படின்னு நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாங்க. அப்புறம் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பூஜா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூஜை ஜாமான்கள்லாம் விற்பாங்கள்ல அந்த பூஜா ஸ்டோரில் கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இது வந்து கிடைக்கும். இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் பூஜா ஸ்டோர்லேயே கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாத்திரை வந்து எங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக இதை அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. இது கொரியர் சார்ஜ் எவ்வளோ வரும் என்ன டீட்டெயிலுங்கிறது எனக்கு தெரியலைங்க. நான் வந்து கொரியர் ஆஃபீஸில் டீட்டெயில் என்னங்கிறது கேட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அமௌண்ட் வருது, கொரியருக்கு எவ்வளோ வருது. அப்புறம் நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் இது வேணும்னா சொல்லுங்கள். நிறையா பேருக்கு வந்து இது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து இதை கொரியர் மூலமா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக்கில் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன், ஜிபே பண்ணுற நம்பர் எவ்வளோ அமௌண்ட்டு என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால இதை வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை செலக்ட் பண்ணி தான் நம்ம சேனலில் இனி போட போகிறோம். அதனால் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற இனி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள் கமெண்ட்ஸில், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.